ஹலோ கைஸ், நான் உங்க ஹரிஸ்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மூணு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அப்டேட்ல ஹெட்செட் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம லோ எண்ட் மொபைல எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பக்லாம் இருக்குது, அது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து பெர்மனண்ட்டுங்க. இந்த கன்னுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த டிராபிக்கல் பேரட்டில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கையிலே வைக்க முடியாது நம்ம லாபியில். அது பாவம், அது எவ்வளோ பெரிய ஒரு கன்னாக இருந்துச்சு. அதாவது அதுக்கு ஈக்குவல் கன்னுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ டிராபிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னா ஒன் பஞ்ச் மேன் தான். அதில் வந்து அடிச்சுக்கவே முடியாது கண்டிப்பாக. இனி எத்தனை கன்று வந்தாலும் முடியாது. ரேட் ஆஃப் ஃபேர் அதில் வேணாச்சும் இருக்கட்டும், பட் ஆனால் எனக்கு ரேட் ஆஃப் ஃபேர்லாம் பிடிக்காது. அந்த நார்மலாக ட்ராக் பண்ணால் நார்மல் கன்று மாதிரி இருக்கணும், டேமேஜ் அக்யூரேசி இருக்குன்னா இந்த கன்று. சீரியஸ்லி இந்த கன்னை வச்சு நான் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க, நல்லா இருக்கு. பட் ஆனால் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் தான். ஏன்னா வந்து அதில் அக்யூரேசி மைனஸ், நல்லா பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து பிடிக்காது, அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது டப்பு பார்த்தீங்கன்னா கெட்டி கேறிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபியில் வைக்க முடியுது. இதில் உள்ள எல்லா கன்னுமே லாபியில் வைக்க முடியுது, ஓகேவா? அதாவது முன்னாடி லாபியில் வைக்க முடியுது, இந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா இதை கையில் வைக்கவே முடியல. இதை இதெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக சில பேர்லாம் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒன் பஞ்ச் மேன் பிடிக்கும், நான் வந்து ஜாலியாக வந்து லாபியில் வச்சு நின்று பேசுவேன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து முன்னாடி. இப்போ இதை எடுத்த என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ லாபியில் வந்து நான் எல்லா கண்ணையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஒரு கண்ணுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லாபியில் இனிமேல் வந்து வைக்கவே முடியாது, நம்ம கையில் வந்து கண்ணே வச்சுக்கிற முடியாது, அது மாதிரி ஆக்கி விட்டாங்க. இன்னொரு சம்பவம் தரமாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டேமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா என்ன நிலைமைனா கொண்டே வரல. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வேறு சர்வர் மாற்றி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் டேமேஜ் உழுகுது பாருங்கள். இந்த கன்னு சீரியஸ்லி நான் அப்போ தாங்க எடுத்தே விளாட, ஏன்னா வந்து மோஸ்ட்டாக நான் ஒன் பஞ்ச் மாதிரி தான் வச்சுருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அக்யூரேசினா அந்த மாதிரி இருக்குது. சீரியஸ்லி நானே மறந்துட்டேன், இது நானால அப்படின்னு இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பழகிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா பிசியில் இப்போ வரதில்லை. நல்லா அவ்வளோ அக்யூரேசியாக இருக்குது. இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக ஹெட்டு தான், 100% ஹெட்டு விழுந்துருது. நான் நினைக்கிற மாதிரி, அதாவது ஓகே நம்ம பண்ணுற ட்ராக்கு இது ஹெட்டுக்கு போகணுன்னா அதே மாதிரி போயிடுது, பர்ஃபெக்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆகுது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இத்தனைக்கு மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது ஒன் பஞ்ச் மேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லோ எண்ட் மொபைல், அதாவது லோ எண்ட் மொபைல் நேற்று பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் ஐஃபோன் எக்ஸ்ஆர் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதிலே பார்த்தினா அழகாக ஹேண்ட் கேம்லாம் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போட்டு வேணும் இந்த ஃபோனில் இந்த ரெக்கார்ட் பண்ணி. ஸோ இது பார்த்தினா ஐஃபோன் 7 யூஸ். இது வந்து எனக்கு ஜாக்ஸ் பேர் ப்ரோ வாங்கி கொடுத்தாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னோட விவோ பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஆச்சு நான் மொபைல் வாங்கி, அது ஒரு மாதிரி அதாவது லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எந்த ஒரு மெசேஜும் வர மாட்டேதுன்னு சொல்லி இந்த மொபைல் எனக்கு வாங்கி கொடுத்தாரு 7. இதில் ஃப்ரீ ஃபயர் எப்போ இருக்குன்னு பார்த்தா ரொம்ப, அதாவது சரியான லேக்குங்க, ஓகேவா? எந்த மாதிரி சொல்கிறதுனா, இப்போ லேக்னா வந்து இந்த விட்டு விட்டு போகும்ல அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம திருப்பணும்னா திரும்ப அது ரொம்ப ஸ்லோவாக திரும்புகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்மூத்தில் வச்சுருக்கேன், இது ஸ்டாண்டர்டு. இந்த அல்ட்ராலாம் வச்சுருந்தோம்னா படுத்துரும், அப்படியோ அப்படியே போயிடுற மாதிரிலாம் வருது. சார் ஃபோன் வந்து வெடிச்சிருமோ அந்த மாதிரிலாம் தோணுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சு ஒரு நார்மலான மீடியமாக பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன பிரைட்னஸ் வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது பண்ணேன் ஓரளவு. ஆனால் ஓகே, இன்னும் நான் செட்டிங்ஸ்லாம் வைக்கல. ஸோ செட்டிங்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு சூப்பராக நான் இதுலேயே இந்த ஃபோனில் என்னால் வந்து இப்போதைக்கு ஹெட்செட் அடிக்க முடியல, நான் இதுவே சூப்பராக செட்டிங்ஸ் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தினா லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5K போனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தினா லிங்க் கொடுத்துருக்கேன். எதனாலன்னு வர 15ஆம் தேதி வரை தான் நான் வந்து மெயின் சேனலில் வீடியோ போடுவேன். அதுக்கு மேலே வந்து சப்போஸ் நான் போனாலும் போயிடுவேன், இல்லாட்டி பார்த்தோன்னா செகண்ட் சேனல் தான் நான் ரன் பண்ணுவேன். அதுக்காண்டி மட்டும் தான் இன்னும் எந்த ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கல செகண்ட் சேனலில். கண்டிப்பாக போட்டேன்னா இதோட ஹேண்ட் கேம் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஸோ லோ எண்ட் மொபைலில் என்ன மாதிரிலாம் ட்ராக் பண்ணலாம், எப்படிலாம் வந்து விளையாடலாம், எப்படி வந்து, அதாவது இப்போதைக்கே இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா என்னால் பாடியை விட்டு நகர்த்தவே முடியலைங்க இந்த ஃபோனில். இது வந்து iPhone 15 Pro Max. ஓகே, இதை விட்டுருங்க. என்னால் பாடியிலேருந்து நகர்த்தவே முடியல அந்த 7ல. அதுக்கேற்ற மாதிரி நான் சூப்பராக செட்டிங்ஸ் வச்சு, ஸோ அந்த செட்டிங்ஸ் எப்படி நான் ஆண்ட்ராய்ட்லேயே வைக்கணும், ஐஃபோனில் வைக்கணும், எல்லா இதுலேயும் வைக்கிற மாதிரி, அதுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் ட்ராக்கு, அதாவது குட்டி டிஸ்பிளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.4 inch டிஸ்பிளே தான். ஸோ குட்டி டிஸ்பிளேக்கு என்ன மாதிரி ஃபயர் பட்டன், ஏன்னா வந்து பெரிய ஃபயர் பட்டன் வச்சு ஆஹா வேலைக்கே ஆகலை, அதுக்கேற்ற மாதிரி நான் சென்சிட்டிவிட்டி வச்சிருக்கேன். இப்போ ஓரளவு பார்த்தனா விழுக்குது. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் அந்த சேனலில் போடுறேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தனா லிங்க் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம் 5K போதா இல்லை 10K போதான்னு. ஓகே, 5K போனாலும் நம்மளுக்கு ஹாப்பி தான். ஓகே சரி, SMGலாம் பார்த்தினா நார்மலாக மாற்றி செக் பண்ணி பார்த்தேன். இந்த ரெட் டேமேஜ் ஐஃபோன் கொண்டு வந்தது செம்ம ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீ ஃபயர், அதாவது அட்லீஸ்ட் ஃப்ரீ ஃபயர் இந்தியா, ஓகே அது கூட எனக்கு வேணாங்க, ஒரு ஃப்ரீ ஃபயர் இந்த மேக்ஸ் இது கூட ஆப் ஸ்டோரில் இல்லாட்டி அப்புறம் என்ன தான் கேம் இது? ஓகேவா, நம்ம போய் ஒரு சிங்கப்பூர் சர்வரும் அங்கே போய் நான் ஏற்றிட்டு வரேன், அதாவது நெட்டில் பார்த்து எப்படி இது பண்ணி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து டக்குன்னு மாற்றிட்டு வந்துடுவேன்,
இப்போ சேஞ்சே ஆக மாட்டேது. சேஞ்ச் ஆன மாதிரி ஏதோ ஒன்று வருது, திரும்பி பார்த்தீங்கன்னா இதாயிருது, திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே போய் அப்டேட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு திருப்பி இங்கே வரேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐஃபோனை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் ஏதாச்சும் லிங்க்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன்லையா, சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் யாராச்சும் போடுவாங்க, நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா போன அப்டேட்டோட இந்த அப்டேட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னென்னு நம்மளுக்குலாம் தெரியாது. ஓரளவு இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ்லேயும் ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னா எனிமி எங்கேயோ இருக்கான், ஓகேவா, எனிமி எங்கேயோ இருக்கான், அவன் சும்மா அங்கே சுட்டா என் காதுக்குள்ளே எவனோ வந்து நொங்குன்னு அடிக்கிற மாதிரியே இருக்குது. என்னென்னு பார்த்தா அவன் அடிக்கிற பிள்ளைட்டே காதில் கேட்குது. அதாவது இப்போ நம்ம பின்னாடி வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து கண்ணை வச்சு தம்பிடும்னு அடித்தாப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதுதான் இருக்கிறதே மோசமானது. அதை நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஸோ ட்ரைனிங்கில் வந்து சில டைம் கேட்க மாட்டேது, சில டைம் கேட்குது, அது என்ன பக்குன்னே தெரியல. ஸோ அதையும் பார்த்தோன்னா நான் அங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் காம்படிட்டிவ்ல. அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் எதுவும் அப்கிரேட் ஆகி தொலைய மாட்டேது. அது என்னன்னு தெரியல, அது எனக்கா இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதையும் பார்த்தோன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ ஹெல்மெட்டு அண்டு சவுண்டு அந்த இந்த டிராபிக்கல் பேரட்லாம் பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டாங்க. ஏன்னா வந்து இது பெர்மனண்ட், ஓகேவா. இது வந்து பண்ணால் பண்ணதான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக எனக்கு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கை சரி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கு உடனே பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ ஏதாச்சும் நம்ம ஒன்று போட்டோம்னா அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சவுண்டு இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா தலைவலியாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் மூடு யாருனாலையுமே ஆட முடியல, சில பேர்த்துனால ஆட முடியல. எனக்கானா காம்படிட்டிவ் மூடு நல்லாயிருக்கு. இப்போ ட்ரைனிங் போனால் கேவலமாக இருக்குது. சில பிசி பிளேயர்க்கெலாம் வந்து அது எல்லாத்துக்குமே தெரியல, சில பேர்த்துக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதை நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் நேற்றே வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது எனக்கு முன்னாடியே சில பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப பக்காக இருக்காது, இந்த ஹெல்மெட் வர மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன அதுலேருந்து பக் இருக்கணும், அதாவது ஏதாச்சும் ஒரு பக் இருந்தால் எனக்கு நீங்கள் டேக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் அந்த ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஷியலாக போட்டு கூட என்னென்னு கேட்க சொல்கிறேன் பிவிஸ் போட்டேன். ஏன்னா அது போட்டுட்டு நம்ம இங்கிலீஷில் வேறு டைப் பண்ணணும், நம்மளுக்கு இங்கிலீஷே தெரியாது. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ரோக்கர் நான் சென்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு சின்ன பக் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சும்மா ஹரிஸ்கேன் போட்டாலே அதை வந்துடும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபோட கமெண்டில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம செகண்ட் சேனலில். ஸோ அதுதான் வந்து இன்னுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு இது, ஒரு எப்பயாச்சும் ஒரு பெரிய சேனலாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.